Welcome to my indeed channel. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம APY ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். இந்த APYங்கிறது அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம். வாங்க இது என்னன்னு பார்க்கலாம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதாந்திர ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டத்தில் சேர்றது மூலயமா நம்மளோட 60 வயசு வரைக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை இந்த திட்டத்தில் கட்டிக்கிட்டு வருவோம். நம்மளோட 60 வயசுக்கு அப்புறமா மாதந்தோறும் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் நம்ம ஓய்வூதியமாக பெற முடியும். இது மத்திய அரசோட ஒரு சிறப்பான ஓய்வூதிய திட்டங்க. நம்மள பல பேருக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரியாது. வாங்க இந்த திட்டத்தோட முக்கிய அம்சங்கள் மற்றும் இதோட பயன்களெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அரசு பணியில் இருக்கிறவங்களை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே இந்த திட்டத்தில் சேர முடியுங்க. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஓய்வூதிய திட்டம்லாம் இருக்கும், அதனால் அவங்க இந்த திட்டத்தில் சேர முடியாது. இந்த ஸ்கீமில் சேர்றதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமா வயது வரம்பு நிச்சயமாக இருக்குங்க. 18 வயசுலேருந்து 40 வயதுக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமில் சேர முடியும். ஒரு தனிநபர் குறைந்தபட்சம் 20 இல்லைன்னா அதுக்கும் மேற்பட்ட வருடங்கள் பணம் செலுத்தினா தான் இந்த ஓய்வூதியத்தை பெற முடியும். இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை. அடுத்தது ஏதாவது ஒரு வங்கியில் சேமிப்பு கணக்கு இருக்கணும். நீங்கள் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்துக்காக தொடங்கப்பட்ட சேமிப்பு கணக்கில் இந்த APY திட்டத்தையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு மொபைல் நம்பர் வேணும். ஏன்னா இந்த திட்டம் சார்ந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு மெசேஜில் அனுப்புவாங்க. அதுக்கு மொபைல் நம்பர் கண்டிப்பாக தேவை. இந்த APY திட்டத்தை எப்படி தொடங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குங்க. ஒன்று, உங்களோட சேமிப்பு கணக்கு எந்த பேங்க்கில் இருக்கோ அந்த பேங்க்கோட பிரான்ச்சுக்கு நீங்கள் நேரில் போயிட்டு APY அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே கூட இந்த APY திட்டத்தில் சேரலாம். இந்த திட்டத்தில் நம்மளுக்கு 5 பென்ஷன் பிளான் இருக்குங்க. அதாவது மாதா மாதம் குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய், அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரைக்கும் பென்ஷன் வாங்குகிற மாதிரி 5 ஸ்கீம் வச்சுருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஸ்கீம் தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். உங்களுடைய வயது மற்றும் நீங்கள் தேர்வு செய்து வச்சுருக்கிற பென்ஷன் பிளானை பொறுத்து உங்களுடைய தவணை மதிப்பு வேரி ஆகுங்க. நீங்கள் 3 வழியில் உங்களோட தவணைகளை செலுத்தலாம். ஒன்று பார்த்திங்கன்னா மாதாந்திர தவணை, அதாவது மாதா மாதம் நீங்கள் தவணையை கட்டலாம். ரெண்டாவது 3 மாதத்துக்கு 1 தடவை உங்களோட தவணையை கட்டலாம். இல்லாட்டி 6 மாதத்திற்கு 1 முறை நீங்கள் பணம் கட்டலாம். தவணை தொகையை செலுத்த நீங்கள் எந்த பேங்க்குக்கும் போக வேண்டாம். அது உங்களோட சேமிப்பு கணக்கிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். அடுத்து மாதாந்திர தவணை தொகை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். 25 வயது உள்ள ஒரு நபர் மாதம் 5000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கிற ஸ்கீமை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மாதத்தவணை வெறும் 376 ரூபாய் தாங்க. இது ரொம்பவும் சின்ன தொகை. நம்ம கட்டுறது சிரமமே தெரியாமல் மாதம் மாதம் கட்டிடலாம். அதே ஸ்கீமில் 40 வயது உள்ள ஒருத்தர் சேர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மாதத்தவணை 1454 ரூபாய். அதனால் உங்களால் எந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த திட்டத்தில் சேர முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக சேர்ந்துருங்க. நீங்கள் சின்ன வயசுலேயே சேர்றீங்க அப்படின்னா உங்களோட மாதாந்திர தவணை தொகை ரொம்பவும் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு கட்டுற சிரமம் இல்லாமல் சீக்கிரமாக கட்டிடலாம். தனியார் நிறுவனங்களில் பணிபுரியறவங்க, சுயதொழில் செய்கிறவங்க, விவசாயிகள், தினக்கூலிகள் இவங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் ஒரு மிகவும் பயனுள்ள திட்டமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் சேமிக்கிற இந்த சிறு சேமிப்பு பின்னாடி உங்களுக்கு பெரிய அளவில் உதவிடும். வயது முதிர்ந்த காலத்தில் நம்ம யாரையும் நம்பி இருக்க வேணாம். நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு இந்த திட்டம் ரொம்பவும் உதவியாக இருக்கும். குறிப்பிட்ட தேதிக்குள்ளே தவணை தொகையை செலுத்த தவறினால் கண்டிப்பாக அபராதம் இருக்குது. உங்களுடைய தவணை தொகை 100 ரூபாய்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 1 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இதுவே 101லேருந்து 500 ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா அது கூட மேலும் 2 ரூபாய் சேர்க்கப்படும். 501 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிறப்போ மேலே 5 ரூபாய் சேர்ப்பாங்க. உங்களோட தவணை தொகை 1000 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா
மேலே 10 ரூபாய் சேர்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அபராதம் இல்லாமல் கரெக்டான டைமுக்கு உங்களோட தவணை தொகையை செலுத்திடுங்க. ரொம்ப நாளைக்கு உங்களோட ஏபிஒய் தவணையை நீங்கள் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா, அதாவது 6 மாதத்துக்கு மேலே செலுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கடுத்து 12 மாதங்கள் வரைக்கும் நீங்கள் தவணை செலுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை 24 மாதம், அதாவது 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் கட்டின எந்த பணத்தையும் உங்களால் திரும்பி பெற முடியாது. அது முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஃபால்ட் பேமெண்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் வருஷமாக நீங்கள் திட்டத்தில் பணம் செலுத்திட்டு வரீங்க, ஆனால் ஏதோ ஒரு திடீர் பண தேவை இருக்குது, உங்களுக்கு இந்த திட்டத்திலேருந்து வெளியில் வரணும், அந்த பணம் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரலாம். நீங்கள் இவ்வளோ நாள் எவ்வளோ பணம் செலுத்தி வச்சுருக்கீங்களோ அதுவும் அதுக்கான வட்டியும் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஸ்கீமில் கவர்மெண்ட் உங்களுக்காக கோ கான்ட்ரிபியூட் பண்ணுற அந்த அமௌண்ட் வராது. நீங்கள் எவ்வளோ பணம் செலுத்திருக்கீங்களோ அது மட்டும்தான் உங்களால் திரும்ப பெற முடியும். ஒருவேளை இந்த திட்டத்தில் சேர்ந்த நபர் 60 வயசுக்கு அப்புறமா இறந்து போயிட்டால் அவரோட பென்ஷன் அமௌண்ட் அவரோட மனைவிக்கு வழங்கப்படும். ஒருவேளை கணவன் மனைவி ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நாமினியாக யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கார்பஸ் அமௌண்ட் வழங்கப்படும். இந்த ஏபிஒய் திட்டத்தில் சேர்ந்த நபர் அவரோட 60 வயதுக்கு முன்னாடியே ஒருவேளை இறந்து போயிட்டா அவரோட கணவன் அல்லது மனைவிக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும். ஒன்று, அவங்க தொடர்ந்து இந்த தவணையை செலுத்தி தவணைகள் முடிந்த பிறகு மாதா மாதம் 5000 ரூபாய் வரைக்கும் பென்ஷனை பெறலாம். இல்லாட்டி அவங்க அந்த ஸ்கீம்லேருந்து வெளியில் வந்துட்டு அந்த கார்பஸ் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் கட்டுற டேக்ஸில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வாங்க போகிற பென்ஷன் வந்து டேக்ஸபிள் இன்கமில் தான் வரும். நீங்கள் எல்லோரும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடைவீங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது அரசு சார்ந்த திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. அதை பற்றின முழு விவரத்தையும் உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் விவரிக்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.